ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம ஒரு சென்டென்ஸை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, ஹவு டு ரெக்வஸ்ட் பொலைட்லி. உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வந்து வேணும், அதை நாம் எப்படி ரெக்வஸ்ட்டாக கேட்குறது, கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட காரியத்தையும் நம்ம வந்து சாதிச்சுக்கலாம். எப்பவுமே பொலைட்டாக இருக்கணும், ஓகேங்களா? இப்போ அம்மா கிட்ட கூட, அம்மா அம்மா ப்ளீஸ்மா ஒரே ஒரு சாக்லேட்டுமா அப்படின்னு சொன்னால் அம்மா என்ன பண்ணிடுவாங்க, ஒரு சாக்லேட் கொடுத்துருவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இதுனாலும் நம்ம பொலைட்டாக இருக்கணும். வெளிய இடத்துலையும் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை நம்ம பிரதர் சிஸ்டர்ஸ் கிட்ட கூட நம்ம ரொம்ப பொலைட்டாக இருக்கணும். அந்த பொலைட்டில் எப்படி நம்ம வந்து பேசுறது அப்படிங்கிறத தான் நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தர் பொலைட்டாக சொல்கிறார், would you please move? Would you please move? கொஞ்சம் நகர்ந்து உட்காந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறேன். Would you please close the window? இந்த விண்டோ திறந்துருக்கு, ஒருவேளை அவருக்கு வந்து குளிர் எடுத்திருக்கலாம், அதுக்காக அவர் என்ன சொல்கிறாரு, Would you please close the window? இந்த விண்டோ கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுறீங்களா ப்ளீஸ். Would you please close the window? இந்த மாதிரி நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ ரொம்ப அழகாக வந்துட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம சில வேர்ட்ஸாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், சில சென்டென்சஸ். இங்கே பாருங்கள், இது வந்து பிட்வீன் த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். என்ன கேட்குறாங்க, வுட் யூ ப்ளீஸ் கிவ் மீ யுவர் புக். அவருக்கு வந்து புக்கு தேவைப்படுது, அதனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வுட் யூ ப்ளீஸ் கிவ் மீ யுவர் புக், உன்னோட புக்கு எனக்கு கொஞ்சம் தனியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அடுத்த சிஸ்டர் போய் கேட்குறாங்க பாருங்க, வுட் யூ ப்ளீஸ் டேக் மீ டு த ஸ்கூல். வுட் யூ ப்ளீஸ், என்னை நீ ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போறியா, வுட் யூ ப்ளீஸ் டேக் மீ டு த ஸ்கூல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்தது பாருங்க, வுட் யூ ப்ளீஸ் க்ளோஸ் த டோர், வுட் யூ ப்ளீஸ் க்ளோஸ் த டோர், அந்த கதவு கொஞ்சம் சாத்துறியா அப்படின்னு கேட்குறாங்க. வுட் யூ ப்ளீஸ் கெட் மீ அ சாக்லேட், எனக்கு வந்து நீ சாக்லேட் வாங்கிட்டு வரியா, வுட் யூ ப்ளீஸ் கெட் மீ அ சாக்லேட். ஸோ இதே மாதிரி நமக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வுட் யூ ப்ளீஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு சொல்லணும், ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கான ஆக்டிவிட்டி. நான் என்ன சொன்னேன், ஒரு வேர்ட் நம்ம உனக்கு ஒரு சென்டென்ஸ் நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம இதில் என்ன செய்யணும்னு சொன்னேன், எஸ் இந்த இடத்துல வந்து வுட் யூ அப்படின்னு போட சொன்னேன் இல்லையா. டேஷ் ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் அப்படின்னா, வுட் யூ ப்ளீஸ் க்ளோஸ் த டோர், வுட் யூ ப்ளீஸ் பாஸ் த பென்சில் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதணும், ஓகேவா? யூஸ் த ஸ்ட்ரக்சர், வுட் யூ அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட என்ன பண்ணணும், அவங்களுடைய பேகு, அவங்களுடைய இல்லை ஏதாவது ஒரு திங்ஸ் அதை வந்து மூவ் பண்ண சொல்லணும். அப்போ என்ன சொல்லணும், வுட் யூ ப்ளீஸ் ஓப்பன், வுட் யூ ப்ளீஸ் மூவ் யுவர் பேக், வுட் யூ ப்ளீஸ் மூவ் யுவர் பேக் அப்படின்னு நம்ம சொல்லணும். வேறு எந்த திங்ஸ்னாலும் நம்ம வந்து இதே மாதிரியான ஸ்ட்ரக்சரில் சொல்லணும். ஸோ நீ இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அப்படின்னா நிறைய சென்டென்சஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்.